டெய்லி மார்க்கெட் மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறதையும் நம்ம பார்க்குறோம் பட் என்ட்ரி எடுத்து டார்கெட் செட் பண்ணுறதில் நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது பொதுவாக மார்க்கெட் மேலே ஏறுறதை பார்க்கையில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம் இந்த சார்ட் ஒரு ரோபோட்டிக்காக ஒரு எமோஷ்னலாக இல்லாமல் ஒரு ரோபோட்டிக்காக இங்கே என்ட்ரி எடுங்க இவ்வளோ தூரம் டார்கட் வச்சுக்கோங்க இங்கே ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா லைவாக அனலைஸ் பண்ணி கொடுக்கும் இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதாவது நம்ம ட்ரெண்டு மாறுறதுன்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு தடவை அந்த ட்ரெண்டு மாறிச்சி அப்படின்னா இமீடியேட்டாக கால்ஸாக கொடுக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரி நமக்கு கால் ஜென்ரேட் ஆகும் இப்போ பைக்கால் வந்துச்சு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்க வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்ட பாப்பீங்க அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி எங்க எடுக்கலாம் டார்டங்க வச்சுக்கலாம்ன்ற மாதிரி குடுத்துரும் அந்த சஜஷன் வச்சு நீங்க என்ட்ரா ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும் இதோட பிளான் டீடைல் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேய் ஒரு மெசேஜ் அனுப்புங்க பிளான் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இன்றைக்கிட்டே ஒரு ஜூலை ஃபிஃப்டீன் மார்க்கெட் பார்க்குறோம் மண்டே மார்க்கெட் வாட்ச் பண்ணுறோம் கரெக்டாக ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஒரு பைக் கால் வருது அந்த கால் பற்றி தான் இப்போ நம்ம இருக்கோம் பை கால் அப்படின்றனால க்ரீன் கலர் கேண்டில் அந்த க்ரீன் கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குதுல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் மேலே ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டார்ட் லைன் இருக்குது கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது ஸோ என்ட்ரி வந்து பை அட் ஃபிஃப்டி டு ஃபோர் செவன்ட்டி ஸோ ஒரு ஃபோர் செவன்ட்டியில் வந்த இந்த பைக் கால் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் சிக்ஸ் நாட் டூ இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பாயிண்ட் மேலே ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்குது ஸோ இந்த நூறு பாயிண்ட் மேலே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டார்ட்டை ப்ரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் கால் கிடைச்ச அஞ்சாவது நிமிஷத்தில் நமக்கு ஒரு பெரிய அப் அந்த ஒரு சிங்கிள் கேண்டிலில் நமக்கு பெரிய மொமெண்டம் கொடுத்துச்சு ஒரு நைன்டி பாயிண்ட் பிரேக் அவுட் அதுக்கடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் டார்ட் கிட்டேயே போயிடுச்சு ஸோ கால் கிடச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு அதே நேரம் ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இது வந்து ஒரு வீக்லி எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் தான் பார்க்குறோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பை கால் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு டூ டுவெண்ட்டியில் வந்த இந்த கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் அவுட் ஆயிருக்கு நமக்கு ஒரு நைன்ட்டி பாயிண்ட் கிட்டக்க வரைக்கும் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் இந்த சார்ட்டை டைரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வச்சும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் அடுத்து மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவ் மொமெண்டம் அடுத்து அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா நிறையா வாலெட்டையில் போயிட்டு வந்துச்சு அந்த வாலெட்டையில் போயிட்டு வந்ததில் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அரட்ரேன் வரைக்கும் மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிச்சு ஸோ கால் கிடைச்சதுலேருந்து கண்டினியூஸாக புல்லிஷ் போக மார்க்கெட் மேலே தான் வந்து ஏறிட்டே இருந்துச்சு அதே நேரம் ஆப்ஷன் சார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் இருந்தது த்ரீ நைன்ட்டிலாம் பிரேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ